தமிழ் திரையுலகில் இந்தியா முழுவதும் கொண்டாட வைத்த ஒரு திரைப்படம் அப்படின்னா அது சிவாஜி த பாஸ். இந்த படத்தை தான் நம்ம கண்டிப்பாக சொல்லணும். உலகின் பல்வேறு பகுதிகளில் இந்த படம் ரிலீஸ் ஆகி ஒரு மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. இந்த படத்தில் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கமிட் ஆகும்போது வெறும் 1001 ரூபா மட்டும் அட்வான்ஸாக வாங்கிட்டு நடித்தார் அப்படின்னு சொல்லி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர் ஏவிஎம் சரவணன் அவர்கள் நிகழ்ச்சியுடன் பகிர்ந்து கொண்ட செய்தியும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். சிவாஜி இந்த படம் ரிலீஸ் ஆகி 15வது ஆண்டில் இப்போ நம்ம அந்த செலிப்ரேஷனில் இருக்கோங்க. அதாவது சிவாஜி படம் வந்து ஒரு எப்படின்னா அங்கும் இங்கும் எங்கும் சிவாஜி தான் அப்படிங்கிற மாதிரி எல்லா இடத்துலையுமே சிவாஜி. அப்போ இப்போ மாதிரி அப்போல்லாம் வந்து எல்லா திரையரங்குகள்லையும் எல்லா படங்களும் வராது. 4 ஷோ ஓடும், 4 தியேட்டரில் ஓடும், அந்த மாதிரி தான் ஓடிட்டு இருக்கும்பொழுது சிவாஜி தான் இது அந்த திருப்பு முனை அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, தமிழ் திரையுலகின் திருப்பு முனையாக சிவாஜி கிட்டத்தட்ட எல்லா திரையரங்குகள்லையும் ரிலீஸ் ஆச்சு. சென்னையில் ஒரு 20 திரையரங்குகளில் அந்த நேரத்தில் ரிலீஸ் ஆச்சு. இதை பாலச்சந்திர அவர்களே வியந்து கூறிய நிகழ்வையும் நம்ம பார்த்தோம். அப்படி ரிலீஸ் ஆகி அந்த படம் வசூலை வாரி குவித்தது. அபிராமி ராமநாதன் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது சொல்கிறாரு, இந்த படத்தை வந்து நான் சென்னைக்கு 6 கோடிக்கு வாங்கினேன், கலைஞர் கூட கூப்பிட்டு கேட்டார் என்னையா இவ்வளோ செலவு பண்ணி வாங்கியிருக்கே கலெக்ட் ஆகிடுமான்ட்டு, ஒரே வாரத்தில் எல்லாம் கலெக்ட் ஆகிடுச்சு அப்படிங்கிறத கொண்டு போய் நான் கலைஞர்கிட்ட கூட சொன்னேன். அதுக்கப்புறம் எனக்கு மிகப்பெரிய லாபம் தந்தது. அதேமாதிரி எல்லாருக்கும் மிகப்பெரிய அளவு லாபம் தந்த ஒரு திரைப்படம்னா அது சிவாஜி தான். கடந்த 3 நாட்களாக ஏவிஎம் படக்குழுவினர் என்ன பண்ணியிருக்காங்கன்னா சிவாஜி படத்தினுடைய மேக்கிங் வீடியோக்களை சமூக வலைதளங்களில் அவங்க பதிவு பண்ணிகிட்டே வராங்க. ஒவ்வொன்றுமே நமக்கு மெய்சிலிருக்கும் காட்சிகளாக இருக்குது. அந்த ஸ்ரேயாவும் ரஜினிகாந்த் அவர்களும் ஒரு டூயட் சாங்கு ச ச ச அந்த இதில் அப்படியே சுற்றிட்டு மேலே போகிறாருங்க. டூப்பு கீப்பு எதுவுமே கிடையாது, அப்படி பண்ணுறாரு, சூப்பராக இருக்குது. அப்புறம் இன்னொரு டாக்கும் பிரபல சேனல்லையே சொன்னாங்க, சிவாஜி படத்தினுடைய Part 2 எடுக்க வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது எந்த விதத்தில் எந்த அளவு உன் நம்பகத்தன்மையான தகவலாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். சந்திரமுகி Part 2 வந்துருச்சு, சிவாஜி Part 2 ஏன் வரக்கூடாது?